Exercise 3.1 question number 7. What should be added to 3x cube plus 6x squared minus 5x plus 8 to get 3x cube minus 2x squared plus 6x plus 15? நமக்கு என்ன question கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற polynomial ஓட என்ன term add பண்ணீங்க அப்படின்னா நமக்கு answer வந்து 3x cube minus 2x squared plus 6x plus 15 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எந்த டேர்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கண்டிஷனை நம்ம ஈக்குவேஷனா எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2x cube plus 6x squared minus 5x plus 8 ஓட ஒரு பாலினாமியல் அதாவது p of x அப்படிங்கற ஒரு பாலினாமியல் ஆட் பண்ணும்போது we get நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் வந்து 3x cube minus 2x squared plus 6x plus 15 கிடைக்குது. ஓகே நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா this polynomial ஓட எந்த டம் ஆட் பண்ணும்போது நமக்கு this answer கிடைக்குது அப்படினு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஓகே இப்போ நாம என்ன பண்ணிரலாம் this term value opposite side எடுத்துட்டு போயிரலாம். ஓகே அப்ப எப்படி இருக்கும் பாருங்க that is p of x equal to 3x cube minus 2x squared plus 6x plus 15 இங்க என்ன இருக்கு பிளஸ் டேர்மா இருக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் டேர்மா இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க தட் இஸ் 2x³ + 6x² - 5x + 8 ஓகே இப்போ இந்த மைனஸ் எடுத்து உள்ள என்ன பண்ணிரலாம் மல்டிப்ளை பண்ணிரலாம் அப்ப எப்படி இருக்கும் 3x³ - 2x² + 6x + 15 மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணினா இங்க பிளஸ் அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் என்னவா இருக்கும் minus 2x cube next one minus into plus minus 6x squared minus into minus plus up plus 5x next one minus into plus minus 8 okay இப்போ நாம இந்த டம்ஸ் நாம ஆட் பண்ணிரலாம் அப்ப என்னவா இருக்கும் ஹையர் பவர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும் நமக்கு இங்க x cube இருக்கு x cube என்ன இருக்கு இங்க 3x cube இருக்கு இங்க minus 2x cube இருக்கு அப்ப 3 ஐயும் minus 2 ஆட் பண்ணீங்க அப்படினா 1 okay அப்போ 1x cube next one x square term பாருங்க இங்க minus 2x square இருக்கு next minus 6x square இருக்கு அப்போ minus 2 யும் minus 6 ஐ ஆட் பண்ணீங்க அப்படினா that is the minus 8 அப்போ minus 8x square next x term ஆட் பண்ணுங்க அப்போ plus 6 plus 5 அப்போ 6 யும் 5 ஐ ஆட் பண்ணீங்க அப்படினா that is the 11 அப்போ plus 11x ஆ இருக்கும் ஓகே next constant ஆட் பண்ணுங்க 15 minus 8 அப்போ 15 யும் minus 8 யும் ஆட் பண்ணீங்க அப்படினா ஆன்சர் வந்து 7 அப்போ plus 7 ஆ இருக்கும் ஓகே அப்போ p of x என்னவா இருக்கும் அப்படினா that is 1x cube னா நீங்க x cube மட்டும் எழுதிக்கலாம் அப்ப x cube minus 8x squared plus 11x plus 7 நாம என்ன டம் ஆட் பண்ணிருப்போம் அப்படினா x cube minus 8x squared plus 11x plus 7 அப்படிங்கிற டம் நாம ஆட் பண்ணி இருந்திருப்போம் ஓகே